பேரறிஞர் அண்ணாவின் பயோடேட்டா. பேரறிஞர் அண்ணாவின் பெயர் சிஎல் அண்ணாதுரை. அண்ணா பிறந்தது 15/9/1909. அண்ணாவின் தந்தை பெயர் நடராஜன். அண்ணாவின் தாய் பங்காரு அம்மாள். அண்ணா பிறந்த ஊர் சின்ன காஞ்சிபுரம். அண்ணாவின் வாழ்க்கை துணை மனைவி ராணி அம்மையார். அண்ணாவின் புனை பெயர் சௌமியன், சமதர்மன், சம்மட்டி, ஒற்றன், ஆணி, பரதன். 1929 முதல் 1934 வரை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் பிஏ ஹானர்ஸ் பொருளியல் பட்டம் படித்து பொருளியலில் பிஏ பட்டம் பெற்றார். அது ஹானர்ஸ். 11/2/1934 முதல் சிறுகதை கொக்கரக்கோ ஆனந்த விகடனில் வெளிவந்தது. 1/2/1936 சென்னை பச்சையப்பன் மண்டபத்தில் பார்ப்பனர் அல்லாத இயக்கமும் காங்கிரஸும் பற்றிய சொற்பொழிவு நடந்தது. அதில் அண்ணா பேசினார். 1936 சென்னை மாநகராட்சி தேர்தலில் நீதி கட்சி உறுப்பினராக பேரறிஞர் அண்ணா நின்றார். 11/4/1937 நீதி கட்சி செயற்குழு உறுப்பினராக அண்ணா சேர்ந்தார். 1937 விடுதலை குடியரசு இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். 1937 9/12/1937 அண்ணாவின் முதல் கவிதை காங்கிரஸ் ஊழல் என்ற தலைப்பில் விடுதலை பத்திரிகையில் பிரசுரமானது. 26/9/1938 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மக்களை தூண்டிவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு 4 மாத கடுங்காவல் தண்டனையை அண்ணா பெற்றார். 1939 13/1/1939 தமிழுக்காக உயர்நீத்த நடராசன் இறுதி ஊர்வலம் நாள் இரங்கற் கூட்டத்தில் பேரறிஞர் அண்ணா உரையாற்றினார். 18/1/1939 தமிழர் திருநாள் உரை நிகழ்த்தினார் பேரறிஞர் அண்ணா. 10/2/1939 சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் இந்தி எதிர்ப்பு சொற்போர் உரை நிகழ்த்தினார். 6/1/1940 மும்பையில் பெரியார் அம்பேத்கர் உரையாடல் மொழிபெயர்ப்பு செய்தார் பேரறிஞர் அண்ணா. 2/6/1940 காஞ்சியில் திராவிட நாடு பிரிவினை மாநாடு நடந்தது. அதில் பேரறிஞர் அண்ணா கலந்து கொண்டு உரை நிகழ்த்தினார். 7/3/1942 திராவிட நாடு கிழமை இதழ் தொடங்கினார் பேரறிஞர் அண்ணா. 14/3/1943 சேலத்தில் நாவலர் பாரதியாருடன் கம்பராமாயண சொற்போர் நிகழ்த்தினார் பேரறிஞர் அண்ணா. சொற்போர் நிகழ்த்தினார். இதில் அண்ணா வெற்றி பெற்றார். 5/6/1943 சந்திரோதயம் என்ற நாடகம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தலைமையில் நடந்தது. அதில் பேரறிஞர் அண்ணாவும் நடித்தார். 19/8/1944 சேலத்தில் நீதி கட்சி மாநாடு நடந்தது. அதில் அண்ணாதுரை தீர்மானம் நிறைவேற்றினார். நீதி கட்சி திராவிட கழகம் என பெயர் மாற்றம் பெற்று மக்கள் இயக்கமாக மாறியது. 1945 15/12/1945 சுவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் சுவாஜி கண்ட இந்து ராஜ்யம் இந்த நாடகம் அண்ணா எழுதியது. இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்தார். இதில் அண்ணா நடித்தார். 1946 மே மாதத்தில் கருஞ்சட்டை படை மாநாடு தந்தை பெரியாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. 29/7/1946 நாவலர் சோமசுந்தர பாரதியார் தலைமையில் பாவேந்தருக்கு புற்கிளி வழங்கினார் அண்ணா. 25/4/1947 வேலைக்காரி நாடகம் மேடை அரங்கேற்றம் செய்யப்பட்டது. 1/6/1947 நீதி தேவின் மயக்கம் என்ற நாடகம் அண்ணா எழுதி அந்த நாடகத்தை மேடை அரங்கேற்றம் செய்தார். 15/8/1947 ஆகஸ்ட் 15 விழா நாளே என விளக்கம் தருதல் பேரறிஞர் அண்ணா உரையாற்றினார். 18/9/1947 தந்தை பெரியார் 69வது பிறந்தநாள் சிறப்பு கட்டுரை
இப்படை தோற்கின் எப்படை ஜெயிக்கும் என்ற தலைப்பில் அண்ணா கட்டுரை எழுதினார். 14/1/1948 நல்லதம்பி என்ற திரைப்படத்தை, அதாவது கதை வசனம் எழுதி கொடுத்தார் பேரறிஞர் அண்ணா. இந்த திரைப்படம் வெற்றி பெற்ற படமாக அமைந்தது. 18/6/1949 தந்தை பெரியார் மணியம்மை திருமணம் நடந்தது. இதற்கு அண்ணாவிற்கு உடன்பாடு இல்லை, அதனால் திராவிட கழகத்திலிருந்து அண்ணா பிரிந்து சென்றார். 10/8/1949 மாலை மணி நாளிதழ் ஆசிரியராக அண்ணா பொறுப்பேற்றார். 18/9/1949 திராவிட நாடு என்ற இதழில், அதாவது 4வது இதழில் 18/6/1948 4 மாதம் சிறை தண்டனை, அரசுக்கு எதிர்ப்பு கட்டுரை எழுதினார். 10வது நாளில் விடுதலையானார். 12/1/1950 நாடெங்கும் பொங்கல் விழா, உழவர் விழா எடுக்க அறிக்கை விடுத்தார். 1950 திருச்சி சிறையில் லட்சிய வரலாறு எழுதினார் பேரறிஞர் அண்ணா. 1951 ஆரிய மாயை என்ற நூலுக்கு, பேரறிஞர் அண்ணா எழுதிய ஆரிய மாயை என்ற நூலுக்கு தமிழக அரசாங்கம் தடை விதித்தது. 17/9/1951 திராவிட நாடு பிரிவினை நாள் அறிவித்தது பேரறிஞர் அண்ணா தலைமையில் திமுக. 16/12/1951 திமுக முதல் மாநில மாநாடு நடந்தது. 1/8/1952 சென்னையில் இந்தி எதிர்ப்பு அறப்போர் நடந்தது. இதில் அண்ணா தலைமையேற்றார். 15/6/1953 நம் நாடு நாளிதழ் தொடக்கம். இந்த நாளிதழை தொடங்கியவர் பேரறிஞர் அண்ணா. 13/7/1953 மும்முனை போராட்டம், 3 மாதம் சிறை தண்டனை பெற்றார் பேரறிஞர் அண்ணா. 2/2/1956 தேவிக்குளம் பீர்மேடு இணைப்புக்காக பொது வேலை நிறுத்தத்தில் பேரறிஞர் அண்ணா ஈடுபட்டார். 29/4/1957 தமிழ்நாடு சட்டமன்ற திமுக கழக எதிர்கட்சி தலைவராக பதவியேற்றார். 9/6/1957 ஹோம் லேண்டு ஆங்கில கிழமை இதழ் தொடங்கினார் பேரறிஞர் அண்ணா. கிழமை இதழ் என்றால் வார பத்திரிகை. 2/3/1958 திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில கட்சியாக இந்திய அரசு ஒப்புதல் அளித்தது. 24/4/1959 அண்ணாவின் தம்பியார் சென்னை மாநகராட்சி மன்ற ஆட்சியில் அமர்ந்தார். 1/8/1960 இந்தி எதிர்ப்பு மாநாடு செங்கல்பட்டில் நடந்தது. அண்ணா தலைமை உரையாற்றினார். 1962 ஈவிகே சம்பத்து திராவிட முன்னேற்ற கட்சியிலிருந்து விலகினார். 26/2/1962 சட்டமன்றத்திற்கு தம்பியர் 50 செல்ல அண்ணா நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரானார். 50 எம்எல்ஏ ஆனார்கள். அண்ணா நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபாவின் உறுப்பினரானார். 2/8/1962 விலைவாசி உயர்வு போர், வேலூர் சிறையில் 10 வாரம் சிறை தண்டனை பெற்றார் பேரறிஞர் அண்ணா. 17/11/1963 கட்டாய இந்தி 17வது மொழிப்பிரிவு சட்டம் எரித்தார். 16/11/1963 அன்றே கைதாகி 6 மாதம் சிறை தண்டனை பெற்றார் பேரறிஞர் அண்ணா. 1/3/1967 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 138 பேர், அதாவது தம்பியருடன், அண்ணா எப்பவுமே தன் கட்சிக்காரர்களை தம்பி என்றுதான் அழைப்பார். 138 எம்எல்ஏ சீட்டு திமுகவுக்கு கிடைத்தது. எம்எல்ஏக்களை தான் தம்பி என்று அழைக்கிறார். தம்பியருடன் அண்ணா தமிழக முதல்வர் ஆனார். 14/4/1967 தமிழ்நாடு பெயரிட்டு பெருமை சேர்த்தார் பேரறிஞர் அண்ணா. 10/1/1968 2வது உலகத்தமிழ் மாநாடு நடந்தது பேரறிஞர் அண்ணா தலைமையில். 8/9/1968 அண்ணாமலை பல்கலைக்கழகம் பேரறிஞர் அண்ணாவுக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. 4/1/1969 கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் சிலை திறப்பு விழாவில் கடைசி சொற்பொழிவு ஆற்றினார் பேரறிஞர் அண்ணா. நிகழ்த்திய கடைசி சொற்பொழிவு இதுதான்.
2/2/1969 பேரறிஞர் அண்ணா இறந்தார். அவரது பூத உடல் அடக்கம் செய்யப்பட்டது.